தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக 7 மாதங்களுக்கு பிறகு முழு ஊரடங்கு இன்று அமலுக்கு வந்தது. தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் 7 மாதங்களுக்கு பிறகு முழு ஊரடங்கு இன்று அமலுக்கு வந்துள்ளது. முழு ஊரடங்கு காரணமாக சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தமிழகத்தில் தேவையின்றி வெளியே நடமாடுபவர்களை கண்காணிப்பதற்காக கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோர் உரிய ஆவணத்தை காண்பித்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் சுதாகர் தரும் கூடுதல் தகவல் இதோ. கொரோனா தொற்று 2வது அலையாக நாடு முழுவதும் தீவிரமாக பரவி வரும் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதிலும் பால் மற்றும் மருந்து கடைகளை தவிர்த்து தேநீர் கடைகள், உணவகங்கள், வணிக வளாகங்கள், மளிகை கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. தேவையில்லாமல் சுற்றித் திரியும் வாகனங்களை காவல்துறையினர்கள் கண்காணித்து வாகனங்களை பறிமுதல் அபராதம் விதித்து வருகின்றனர். அத்தியாவசியங்களை தவிர்த்து மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் காவல்துறையினரிடம் ஜெம் டிவி தொலைக்காட்சியினுடன் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஒளிப்பதிவர் ராகவனுடன் செய்தியாளர் சுதாகர்.